Hi, hello, welcome to our channel Unnal Mudiyum Nanba by Meera. Today நம்ம பார்க்க போற ரெசிபி சீரக ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிரலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ghee 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். கிராம்பு 3 போட்டுக்கலாம். பட்டை 1. பிரிஞ்சி இலை 1. சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சீரகம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு கப் தண்ணி ஊத்திக்கலாம். லாஸ்டா salt கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிட்டு close பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு pan எடுத்து வச்சிட்டு oil 1 teaspoon ஊத்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ब्राउन ஆகற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆன உடனே முந்திரி ஒரு 4 போட்டுக்கலாம். ரைஸ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக்க ஆயிருக்கான் சொல்லிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ அது கூட கார்னிஷ்க்கு நம்ம வெங்காயமும் முந்திரியும் வணக்கி வச்சிருந்தோம்ல அது மேல அப்ளை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சோம்னா சீரக ரைஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் பன்னீர் இன்றைக்கி வாங்கியிருக்கிறதுனால பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியோடு வச்சுருக்கேன். ஒரு நாள் அந்த ரெசிபி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பன்னீர் வாங்க முடியல அப்படிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.